வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன திருமணத்தில் ஆண்டுதோறும் ஆதீன குரு முதல்வரின் குருபூஜை தினத்தன்று பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடத்தப்படும். இதில் ஆதீன கர்த்தரி பல்லக்கில் அமர்த்தி பக்தர்கள் சுமந்து வீதியுலா செல்வது வழக்கம். மனிதனை மனிதன் சுமக்கும் இந்த பட்டின பிரவேசம் நிகழ்ச்சிக்கு திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. கடந்த ஆண்டு திருவாடுதுறை ஆதீனத்தில் நடைபெற்ற பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தினர் கடும் எதிர்ப்பையும் மீறி திருவாடுதுறை ஆதீன கர்த்தரை பல்லக்கில் அமர்த்தி வீதியுலா செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் இந்த வருடம் பட்டின பிரவேசத்திற்கு தருமபுரம் ஆதீனத்தில் இம்மாத இறுதியில் பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. திராவிடர் கழகத்தினரின் எதிர்ப்பை அடுத்து தருமபுரம் ஆதீனத்தில் நடைபெறவுள்ள பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியில் ஆதீன கர்த்தரை பல்லக்கில் அமர்த்தி பக்தர்கள் சுமந்து செல்ல தடை விதித்தது மயிலாடுதுறை கோட்டாட்சியர் ஜே பாலாஜி உத்தரவு பிறத்தார். இதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள இந்து மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் அரசின் மீது அதிருப்தியும் அடைந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதன் விளைவாக தமிழக முதல்வர் பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி வழங்குவதாக வாய்மொழி உத்தரவை பிறப்பித்தார். உத்தரவு பிறப்பிக்கிட்டவுடன் மயிலாடுதுறை கோட்டாட்சியர் தடை உத்தரவை ரத்து செய்தார். இந்நிலையில் கோவையில் பாரதிய ஆன்மீக மக்கள் கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவியும் சிவசக்தி மகளிர் அமைப்பின் நிறுவனர் நிர்மலா மாதாஜி செய்தியாளர்களிடம் கூறும்போது, இன்னும் சிவசக்தி மகளிர் அமைப்பு நிறுவன தலைவர் நிர்மலா மாதாஜி, கெஞ்சினால் மிஞ்சுவது, மிஞ்சினால் கெஞ்சுவது, நம்மளோட இப்பத்த ஆட்சி அந்த நிலவரத்தில் இருக்கிறது. எதற்காகன்னா, ஒவ்வொரு இந்துக்களோட மனதையும் மிக புண்படுத்திய இந்த அரசாங்கம், அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்டவர்களோட மூலமா அவர் தலைவர் நடத்தினாரா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவரோட அனுமதி இல்லாமல் இந்த ஆணைகள் பிறப்பிக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் நாங்கள் கவர்மெண்ட்டை முக ஸ்டாலின் ஐயா அவர்களை குற்றப்படுத்துகிறோம். வருங்காலத்தில் இப்போ எங்கள் இதில் வந்துட்டு இந்துக்களோட எல்லா காரியங்களையும், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு திருவிழாக்கள், ஒரு சஷ்டி, ஒரு சாமி கும்பிடும் முறைகள், விதிமுறைகள் எல்லாமே மாற்றப்பட்டு எங்களை காயப்படுத்தியிருக்காங்க. இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசுகிறது வந்து பட்டின பிரவேசம். இந்த ரெண்டு வாரமாக இந்த பட்டின பிரவேசத்தை பற்றி போயிட்டுருக்குது. பட்டின பிரவேசம் வந்து காலங்காலமாக வந்துட்டு, அதாவது நம்ம முன்னோர்கள் இருக்கும்போது வரைக்கும் இந்த நடைமுறை, அதாவது குருமார்களை மதிக்கும் வகையில் குருமார்களை வருஷத்தில் ஒரு தடவை தன் தோல் மேலே சம்மந்துட்டு போகிற ஒரு ஒரு நிகழ்ச்சி பட்டின பிரவேசம். அந்த பட்டின பிரவேசம் நடப்பதற்கு தடை விதித்து உள்ளது. அதுவும் வாய்மொழியாக தடை விதிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து வாய்மொழியாக, அதாவது நாங்கள் அத்தனை இந்துக்களும், ஒட்டுமொத்தமான இந்துக்களும் சேர்ந்து இதை வந்து தடுத்து நிறுத்தணும், எங்களுக்கு வந்து தடைகளை நீக்கப்பட வேணும் அப்படிங்கிறது நாங்கள் போராட்டத்தின் பேரிலும், அங்கங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறதின் பேரிலும், இந்து மக்களோட ஒரு கேள்வி எல்லாம் எழுப்பி கொண்டிருக்கிற காரணத்தினால் வாய்மொழி உத்தரவு தடைகள் நீக்கப்பட்டது. அதாவது வெள்ளிங்கிரி மலைக்கு போவதற்கு தடை இல்லை, பட்டியன பிரவேசம் செய்வதற்கு தடை இல்லை அப்படிங்கிறது வந்து வாய்மொழி உத்தரவாதம் பிறப்பித்துள்ளார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வாய்மொழி கலெக்டர் வந்து சொல்கிறது பிறப்பித்த ஒரு வாக்கு, எப்போ வேணாலும் மாறலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமாக சட்டமன்றத்தில் அதை சொல்லி எங்களோட தேவைகள், எங்களுக்கு வேணுங்கிறது நிரந்தரமான தீர்வு தேவை. எங்களுக்கு இந்த ஆட்சி இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் பட்டின பிரவேசத்துக்கும் இந்துக்களோட கல்ச்சரின் வழிமுறைகளுக்கும் எந்த விதமான தடையும் இல்லாதபடி ஏடிஎம்கே, திமுக மாறி மாறி ஆட்சி நடத்தியிருக்காங்க. அந்த காலத்திலும் ஏன், உதாரணத்துக்கு மறைந்த முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு தடை விதித்ததே கிடையாது, பட்டின பிரதேசத்துக்கு தடை விதித்ததே கிடையாது. இப்போ கூடியும் போப்பாண்டவர் வந்து தோளை தூக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க ஃபாரின் தான், நிறையா இந்த ஏதோ வண்டி எல்லாம், கோச் வண்டி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அவர்களை தோளில் தூக்கிட்டு போகிறாங்க? அவர்களோட அன்பையும் குருகளோட மரியாதையும் வெளிப்படுத்துவதற்காக அந்த செய்கை செய்கிறாங்க. நாங்களும் இந்து மக்கள் எங்களோட குருவோட விசுவாசம் எப்படி இருக்குது, நாங்கள் எந்தளவுக்கு அவர்களை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், தெய்வத்தின் வழிபாடுகள் எங்களுக்கு இருக்குது, உள் உணர்வுகளை நாங்கள் தெரியப்படுத்த பட்டின பிரவேசம் எங்கள் தோளில் நாங்கள் சுமந்துட்டு போகிறோம். இதற்கு கவர்மெண்ட்டு எப்போதும் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு
நாங்கள் கேட்டுக்கிறோம். இது வந்து நிரந்தரமான தீர்வாக எங்களுக்கு வேணும். இந்த வாய்மொழி தீர்வு எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் செவுத்து மேலே இருக்கிற பூனை மாதிரி நீங்கள் எந்த பக்கம் அந்த பக்கம் சாய்வீங்களா இந்த பக்கம் சாய்வீங்களானாலும் எங்களுக்கு தெரியாது. ஆக எங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு வேணும்.